நண்பா வெல்கம் டு அவர் சேனல். என்ன நண்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நாம வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் நண்பா நாம இன்னைக்கு பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பண்ணியிருந்தோம், நீங்க என்னமோ பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உங்களுக்கு வேணா போய் பார்த்துக்கோங்க நண்பா. நண்பா இப்ப நம்ம வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம வந்து போன வாட்டி பண்ணதை விட நம்ம வந்து கொஞ்சம் லவுடா தான் நல்லா சவுண்டு கிடைக்கிற மாதிரி தான் பண்ண போறோம். ஏன்னா நம்ம வந்து போன வாட்டி குட்டி ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்பீக்கர் தான் நண்பா யூஸ் பண்ணியிருந்தோம், ரொம்ப குட்டியா இருக்கும். இந்த ஸ்பீக்கர் ரொம்ப குட்டியா இருக்கனால சவுண்டும் கொஞ்சம் கம்மியா தான் நண்பா இருந்துச்சு, ஆனா தேவையான அளவு சவுண்ட் இருந்துச்சு நண்பா. ஆனா இந்த ஸ்பீக்கரை வந்து ரொம்ப பெரிய ஸ்பீக்கர், இது என்னோட அம்மாவோட ஸ்பீக்கர், 20 வருஷம் பழமையான ஸ்பீக்கர், எங்க வீட்டுல இருந்து 20 வருஷமா இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கர் என்னோட பெருசு நண்பா, இந்த ஸ்பீக்கர் என்னோட அண்ணன் சொல்லலாம், அவ்வளோ பெருசு அவ்வளோ வயசு இருக்கு இந்த ஸ்பீக்கருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பண்ணியிருந்தோம். இப்போவே நீங்கள் வந்து கொஞ்சம் பார்ப்பீங்க, இதை வந்து பேசுறத சவுண்டு செம்மையாக இருக்கும். செம்ம சவுண்டு கிடைக்காதுபா. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இது சார்ஜ் பண்ணுற பொருட்டு, இது வந்து லைட்டு இண்டிகேஷனுக்கான பொருட்டு தான்பா. இப்போ நான் சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணிடுறேன் நண்பா. இவ்வளோதான் நண்பா, இதில் ரொம்ப சிம்பிளாக பண்ணல. இந்த ஒயர் கனெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க நண்பா, இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா வீடியோக்குள்ளே போகிறது கூட நீங்கள் எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருந்துக்கோங்க, அதான் நான் சொல்ல வந்தேன். அப்போ வாங்க நான் வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா ப்ளூடூத் ஸ்பீக்கர் பண்ண ஃபஸ்ட் நீங்கள் வந்து இப்படி ஒரு ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 வாட் ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் 5 வாட்டோ எத்தனை வாட் வேணாலும் உங்களுக்கு ஸ்பீக்கர் எடுத்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி பவர் கொடுக்குறோம் நண்பா. நண்பா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி பிபிஸ் எடுத்துக்கோங்க, அதோட எண்டு நீங்கள் வந்து ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு பிபிஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்பீக்கர் வந்து அந்த பிபிஸ் பைப்புக்குள்ளே கரெக்டாக ஏறதை நீங்கள் பார்க்கலாம். அந்த ஸ்பீக்கரோட சைஸ் இருக்குது நண்பா அந்த பிபிசி பைப்பு. ஸோ அப்படி இருக்கிற பிபிசி பைப் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒயரிங் ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து இப்படி ஒரு ப்ளூடூத் போர்டு ஒன்று எடுத்துருக்கேன். அதுக்காக நான் வந்து வயர்ஸ் இதெல்லாம் நான் காமிக்கிறேன் நண்பா. அதுக்கு வயர் கொடுக்க வேண்டியதெல்லாம் காமிக்கிறேன் நண்பா. நீங்களே பார்ப்பீங்க, இங்கே வந்து GND கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். GND வந்து பேட்டரியோட மைனஸ் நண்பா. BAT-னா பேட்டரியோட பாசிட்டிவ் நண்பா. அதுக்கு இந்த சைடு இருக்கிற ஸ்பீக்கர் SP-SP-னு கொடுத்துருக்க ரெண்டுமே ஸ்பீக்கருக்கான போட்டு தான்பா. ஸோ நீங்கள் வந்து அந்த ரெண்டு போர்ட்டு, அந்த எஸ்பி கொடுத்துருக்க அந்த போர்ட்டு வந்து ஸ்பீக்கருக்கானது, அந்த GND-யும் BAT-யும் கொடுத்துருக்கிறது அது வந்து பேட்டரிக்கான போட்டு தான்பா. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அந்த பேட்டரி வைக்கும் போது பாசிட்டிவ் எதுவும் நெகட்டிவ் எதுவும் பார்த்துக்கோங்க. இங்கே பார்க்கலாம் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறத வந்து ஸ்பீக்கருக்கான போட்டு, ரெட் கலரில் இருக்கிற போட்டு வந்து பேட்டரிக்கானது நண்பா. இப்போ நான் வந்து ஸ்பீக்கருக்கு நான் வந்து வயர்ஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கான வயர்ஸ் நான் வந்து ஸ்பீக்கரை வச்சு சார்ஜிங் பண்ணிக்கிறேன் நண்பா. நண்பா உங்ககிட்ட கனெக்டர் இருந்தா அந்த கனெக்டர் கிட்டே நீங்க வந்து கனெக்டர் வச்சு சார்ஜிங் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட கனெக்டர் இல்லை, அந்த கனெக்டர் இருந்துச்சு, ஆனால் அந்த வந்து லூஸாக இருக்குது அல்வா, அதனால்தான் நம்ம வந்து ஸ்பீக்கருக்காக மட்டும் அந்த கனெக்டர் யூஸ் பண்ணல. இப்போ நம்ம வந்து வயர் வந்து அந்த SP-SP-னு கொடுத்து நான் காமிச்சிருக்கேன், அந்த ரெண்டு பெண்ணில் வச்சு சால்விங் தான் பண்ண போகிறேன். உங்ககிட்ட கனெக்டர் இருந்து அந்த ஒயிட் கலர் போட்டில் வச்சு நீங்கள் வந்து வச்சுக்கலாம், ஏற்றி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் மக்களாம் SP-SP-னு கொடுத்துருங்க, அந்த ரெண்டு போட்டிலையும் நாங்கள் வந்து சால்விங் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பேட்டரிக்கு மட்டும் நாங்கள் வந்து கனெக்டர் கனெக்ட் பண்ணிக்கிறேன் நம்ம, ஏன்னா பேட்டரிக்கு கொடுக்குற கனெக்டர் நல்லா டைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் பார்க்கலாம் பேட்டரியில் நான் வந்து வயர் சால்விங் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டு வயர் சால்விங் பண்ணியிருக்கேன், அதில் ஒரு வயரை நான் வந்து பாதியாக வெட்டி வச்சுருக்கேன் நண்பா. ஏன்னா சுவிட்ச் கனெக்ஷனுக்காக சுவிட்சை நான் சால்விங் பண்ணேன் நண்பா. அதை நான் வந்து லாஸ்டில் தான் சால்விங் பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து பேட்டரியில் நம்ம வந்து அந்த வயர்ஸில் நம்ம வந்து கனெக்டரை நான் வந்து சால்விங் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த கனெக்டரை நம்ம வந்து அந்த போர்ட்டில் ஏற்றி வைக்க போகிறோம், அந்த ரெட் கலர் போர்ட்டில் நம்ம வந்து ஏற்றி வைக்க போகிறோம். பாசிட்டிவ் எதுவும் நெகட்டிவ் எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நண்பா. நண்பா இப்போ நீங்கள் பார்க்கலாம் பர்ஃபெக்டாகவே ஏறி நீங்கள் நீங்களும் இப்படி ஏற்றி வச்சுக்கோங்க. இப்போ
இவ்வளவுதான் நண்பா நண்பா. அதுக்கப்புறம் நீங்க வந்து இப்படி நம்மளோட அந்த பிசி பேப்பர்ல மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்கோங்க சுவிட்சுக்காக. அப்புறம் சுவிட்சை ஏத்தி ஒட்டி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து அந்த சுவிட்சுக்காக நம்ம வந்து பேட்டரிக்கு நம்ம வந்து வயர்ஸ் சார்ஜிங் பண்ண வயரை வெட்டி வச்சிருக்கோம். நம்ம அந்த பாதியா அந்த வயர்ஸை நம்ம வந்து சுவிட்சோட வச்சு சார்ஜிங் பண்ணிக்கலாம். நண்பா இப்ப நீங்க பாக்கலாம் நம்ம வந்து சார்ஜிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து சார்ஜ் பண்ற போர்ட் இருக்குல்ல நண்பா, அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் லென்த்தா வேணா நீங்க வந்து சார்ஜிங் போர்டுல நீங்க வந்து இப்படி இந்த போர்ட்டை நான் உங்களுக்கு வேணா ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஆனா அது அப்படி வச்சா அப்படியே சார்ஜ் ஆக மாட்டேங்குது நண்பா. கரெக்டா லைட் இண்டிகேஷன் வரல, ஸ்பீக்கர்ல கருன்னு சத்தம் வருது. ஆனா நீங்க வந்து டைரக்டாவே நீங்க குடுத்துக்கோங்க, அதான் நண்பா பெட்டர், நல்லா இருக்கும். சோ நான் வந்து இப்ப நான் வந்து செட் பண்ணி பார்த்தேன், நான் வந்து டெஸ்ட் பண்ண முன் தான் நண்பா தெரிஞ்சது, அதனால நான் வந்து அப்புறமேட்டு எடுத்துட்டேன். நீங்களும் அப்படி பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்களும் சார்ஜிங் மோடில் வைக்க வேண்டாம் நண்பா. இப்ப நம்ம வந்து ஸ்பீக்கர் அதுக்குள்ளார வைக்க போறோம். ஸ்பீக்கர் பிவிசி பைப்போட வச்சு நான் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளாக்குறங்க பேட்டரியே அந்த போர்டு எல்லாம் நீங்க வந்து குளுக்கனோ இல்ல பிளஸ்டிக்கோ யூஸ் பண்ணி நல்லா ஸ்டெடியா ஒட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா உருப்படியா சார்ஜ் ஆக மாட்டேங்குது. சார்ஜ் பண்ண உடனே இங்கன்னு ஸ்பீக்கர்ல சத்தம் மொய் மொயின்னு அடிக்குதா, என்னால தான் எடுத்துட்டேன். நீங்க எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பின்னாடி பேக் சைட்ல கவர் பண்ண போறேன். கவர் பண்ணது கூட நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க, அர்க்காவதானா அதுக்கப்புறம் கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பார்க்கலாம் ப்ளூ இண்டிகேஷன் அடிக்கிறோம். அப்போ ப்ளூ இண்டிகேஷன் ஆகும் போது ஸ்பீக்கர்ல ஒரு சத்தம் வரும். அதுக்கப்புறம் பிளிங்க் ஆச்சுன்னா கனெக்டிங் அர்த்தம், பிளிங்க் ஆகாம இருந்துச்சுன்னா கனெக்ட் ஆச்சுன்னு அர்த்தம் நண்பா. இப்போ நான் வந்து இந்த பிவிசி சீட் இப்படி வெட்டி எடுத்திருக்கேன். அதுக்கு நடுவில் நான் வந்து அதுல நான் வந்து அதுக்கு சைட்ல நான் வந்து இப்படி ஓட்டை போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா சார்ஜ் பண்றதுக்காகவும் லைட் இண்டிகேஷனுக்காக தான் நண்பா அந்த ரெண்டு ஓட்டை. இப்போ நான் வந்து அதை ஃபிளஷுக்கு யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன் நண்பா. இனி நான் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து பாட் ஆன் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஸ்பாட்டை. மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு விஷ்ணு.